இயர்ஸ் அகோஸ் திஸ் இஸ் கார்த்திகா தம்னெயில் பார்த்துருப்பீங்க. ஃபோர் ஹெட் முன் நெத்தியில் முடி வளர்கிறதுக்கு ஈஸியான ரெமெடி கேட்டிருக்கீங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதுக்காக எதுவும் கிரைண்ட் பண்ண வேண்டாம், ஊற வைக்க வேண்டாம், எந்த ஆயிலும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஷாப்ஸில் கிடைக்கிற ஒரு விஷயம். பட் நம்ம அதை இதுக்கு முடி வளர்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தராக வரும். அண்ட் நீங்கள் நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில் ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேபி ஹேர் இருக்குது. இது ஆக்சுவலாக தலை சீவினா கூட இது பின்னாடி போகாது. இப்போ பாருங்கள், பின்னாடி சேர்க்க முடியாது இந்த ஹேரை, ஏன்னா இது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. பேபி ஹேர் அப்படிங்கிறதுனால நிறைய துண்டு முடி. இது நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீ பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி பின்னாடி சேராது, தலை பின்னாலும் எனக்கு சேராது, ஏன்னா இப்போ வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய நிறைய பேபி ஹேர் ஃப்ரண்ட் ஃபோர் ஹெட்டில் வளரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. நீங்கள் நிறைய பேர் கேஸ்டர் ஆயில் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நானுமே கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஒரு ரிசல்ட் இருக்குமோ அது டபுள் த ரிசல்ட் இதில் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, எல்லாருக்கும் தெரியும், எல்லா கடையிலையும் கிடைக்கும், எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா வேஸ்லின், நார்மல் வேஸ்லின் தான். வேஸ்லினான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ இந்த வேஸ்லினை அப்ளை பண்ணிவிட்டு, இந்த வேஸ்லின் அப்படியே ஃபோர் ஹெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு, அண்ட் நீங்கள் ஐப்ரோஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் தூங்கிடலாம். இது வந்து உங்களுடைய பில்லோவில் டென்ட் ஆகாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். நான் இதில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டே தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அடிஷ்னலாக நான் இது மேலே இதை அப்ளை பண்ணுறேன். பட் நீங்கள் டெய்லி பேசிஸில் இதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டுமே நீங்கள் ஃபோர் ஹெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் தூங்கிடலாம். ஹேர் ஆயில் மஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீக்லி த்ரைஸ்னு அட்லீஸ்ட் ஒரு 3 weeks யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ரிசல்ட் விசிபிளாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது கண்டிப்பாக தேவைப்படும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை நான் வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். அண்ட் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அன்பு பழகு. அன்பு தானே எல்லாம். அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினச்சி கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளஸ்டு காய்ஸ். லவ் யுவர் செல்ஃப். ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா. பாய்.